ஃப்ரெண்ட்ஸ், பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, உங்களுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் என்னைக்கு டேட்டில் தொடங்குது, குவார்ட்டர்லி எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வரைக்கும், குவார்ட்டர்லி எக்ஸாம்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாமே நம்முடைய சேனலில் அப்டேட் பண்ணுறோம். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் 1-6 யூனிட் இருக்குது. 1, 2, 3, 4, 5, 6 ஆறாவது யூனிட்டில் திருக்குறள் வரைக்குமே உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இருக்குது. அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 அப்புறம் 4th யூனிட்டும் இருக்குது. ஏன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் போர்ஷன்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறனால. கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா யூனிட்டில் இருக்கக்கூடிய கிராமர் பார்ட், அதாவது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் பேட்டர்ன் படி எந்தெந்த கிராமர் பார்ட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கே இருக்குது. அடுத்தது மேத்தமெட்டிக்ஸில் 1st 2 யூனிட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. அடுத்து யூனிட் 3 பார்த்தீங்க அப்படின்னம்னா 3.1-3.15 வரைக்கும் உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இருக்குது. 4th யூனிட்டில் 4.1-4.2 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. 5th யூனிட் முழுவதுமே உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இருக்குது மேத்தமெட்டிக்ஸில். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் வந்து 1, 7, 12, 13, ஜூலையில் 2, 8, 14, 15, ஆகஸ்ட்டில் 3, 9, 16, 17, செப்டம்பரில் 4, 18. அதனால் இதில் மென்ஷன் பண்ணியிருக்க போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு பரீட்சைக்கு இருக்குது. 1, 2, 3, 4 ஃபஸ்ட்டு 4 லெசன், அடுத்து 7, 8, 9, 18, அடுத்து 12, 14, 16, அடுத்து 13, 15, 17. இது எல்லாமே கீழே மென்ஷன், ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோசியலை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் 1-5 வரைக்கும், ஜியாகிரஃபியில் 1-5 வரைக்கும், சிவிக்ஸில் 1, 2, 3, எக்கனாமிக்ஸில் 1, 2, 3, வரலாறில் 1-5, புவியியலில் 1-5 வரைக்கும், குடிமையியலில் 1, 2, 3, பொருளியலில் 1, 2, 3. இது வந்து சோசியல். உங்களுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னம்னா செப்டம்பர் 20th. இது வந்து ஸ்கூல் காலண்டர் கவர்மெண்ட்லேருந்து அப்டேட் பண்ணுறது. இதில் அப்டேட் பண்ணுற டேட் படி தான் உங்களுக்கு சாட்டர்டே எந்தெந்த டேட்டில் ஒர்க்கிங் டேஸ், எந்தெந்த டேட்டில் என்னென்ன ஹாலிடேஸ் இருக்குது, அதுபோக சிஆர்சி டீச்சர்ஸ்க்கான சிஆர்சி மீட்டிங், அதுபோல் ஒவ்வொரு குவார்ட்டர்லியும் ஹாஃப்லி ஆனுவல் எக்ஸாம் எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது அப்படிங்கிறது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அதில் நமக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா 20/9/2024 செப்டம்பர் 20th தான் 1st-12th வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே குவார்ட்டர்லி எக்ஸாம், தமிழ்நாடு முழுக்க குவார்ட்டர்லி எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரே டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். எல்லா எக்ஸாம் அந்த மிட்டம் மாறி நடக்காது அப்படிங்கிறனால 20th ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிகிற டேட் பார்த்தீங்க அப்படின்னம்னா 28/9/2024 கரெக்டாக 8 வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா 5 வந்து நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் ஹாலிடேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் எக்ஸாம் தமிழ் இங்கிலீஷ் வரிசையாக தான் நடக்கும், தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ். அதுக்கப்புறம் சாட்டர்டே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து வைப்பாங்க. அடுத்து சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், 5 சப்ஜெக்ட் வந்து வரிசையாக முடியும் 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.